சுட சுட இட்லி வச்சு இதையும் நல்ல நான் ஊத்தி இருக்கேன். இத சாப்பிட்டா சூப்பரா இருக்கு. கலரை பாக்கும்போதே நல்லா அழகா இருக்கும். சாப்பிடணும் போல ஆசையா இருக்கும். வணக்கம். நம்ம இன்னைக்கு முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு கட்டு முருங்கைக்கீரை வாங்கி நல்லா ஆஞ்சி வச்சிருக்கேன். ரொம்ப ஒத்தொத்தே ஆயணும் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன காம்புகள் இருந்தா தப்பு இல்லை. ஏன்னா காம்புலே சத்து நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆஞ்சி வச்சுக்கணும். அதுல இந்த மாதிரி ரொம்ப கொழுந்தா இருந்தா எடுத்துடலாம், வேண்டாம். இதை வந்து சமையலுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. இதை பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதோட வாழைப்பூவும் சேர்த்து வச்சிங்கன்னா இன்னும் நல்லா ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாழைப்பூ, முருங்கைக்கீரை, பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் தனியா நான் எடுத்துட்டேன். இதுல வந்து இந்த ஒரு மாதிரி இந்த பழுத்த இலையெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எடுத்துணும். இதெல்லாம் போட்டா கொஞ்சம் வயிறு வலிக்கும்னு சொல்லுவாங்க. பழுத்த இலை சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரிலாம் சுத்தம் பண்ணி இதை எடுத்துட்டு இந்த நல்ல முத்தல் கீரை மட்டும் எடுத்து நம்ம அதை காய வச்சு பொடி செய்யணும். உங்களுக்கு முருங்கைக்கீரையை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா கீரைகளுமே உடம்புக்கு நல்லது. அதுலயும் முருங்கைக்கீரை வந்து ரொம்ப சத்து நிறைந்தது. இரும்பு சத்து ஜாஸ்தி இருக்கு. ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியா இருக்கவங்க வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. இது வந்து டெய்லியும் வந்து வாங்கி ஆஞ்சி செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பொடி பண்ணி வச்சிட்டோம்னா டெய்லி சாதம் சூடா சாதம் வச்சு நெய் போட்டு இந்த பொடியை போட்டு சாப்பிடலாம். இட்லிக்கு கூட நெய் போட்டோ அல்லது நல்லெண்ணெய் போட்டோ நல்லா குழச்சிட்டு இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். கலரே நல்லா பச்சை பச்சையா அருமையா அழகா இருக்கும். இது வந்து நம்ம முதல்ல நல்லா கழுவிக்கணும். இப்ப இந்த கீரை வந்து மத்த கீரை மாதிரி தண்ணிக்குள்ள நல்லா வந்து முங்கி இது வராது. மேல மேல மிதந்துகிட்டே தான் வரும். தண்ணி அதுல ஒட்டாத மாதிரியே இருக்கும். தாமரை இலை மாதிரி இதுலயும் தண்ணி ஒட்டாது. ஆனாலும் கொஞ்சம் அதுல கொஞ்சம் தூசி எல்லாம் இருக்கும் இல்லையா. மரத்துல இருந்து பறிச்சுட்டு வரும்போது தூசி எல்லாம் இருக்கும். அதனால ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி அலசி கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு கூடையில போட்டு நல்லா வடிகட்டிக்கலாம். ஒரு கீழே ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதுல அப்படியே தூக்கி ஊத்திட்டீங்கன்னாக்க தண்ணி பூரா அதுல இறங்கிரும். நல்லா காய வச்சிடணும். கொஞ்ச நேரம் நல்லா தண்ணி வடியட்டும். வடிஞ்ச அப்புறம் ஒரு வெள்ளை துண்டுல போட்டு நல்லா இது வந்து நிழல் காய்ச்சலா தான் காய வைக்கணும். வெயில்ல போட்டா இந்த இலையில உள்ள பச்சையம் சொல்றோம்ல குளோரோஃபில், அது வந்து வீணா போயிடும். வெயில்ல காஞ்சி எவாபரேட் ஆயிரும். அப்புறம் அதோட சத்து எல்லாம் போயிடும். அதனால இது வந்து நிழல் காய்ச்சலாவே வைக்கணும். இது ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் காய நல்லா சருகாட்டம் காயறதுக்கு. நம்ம வெயில் அடிக்கிற வெயிலுக்கு ரெண்டு மூணு நாள்ல காஞ்சிரும்னு நினைக்கிறேன். நல்லா காஞ்ச அப்புறம் இது எப்படி பொடி செய்யலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கழுவியாச்சு. நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு. இப்ப அதை நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்ல கூட கொட்டி உலர்த்தி விடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி வெள்ளை துண்டு அல்லது வெள்ளை வேஷ்டி இருந்துச்சுன்னா அதை நல்லா கொட்டிட்டு நல்லா ஒத்தொத்தியா அப்படி பரப்பி விட்டுருங்க. நல்லா பரப்பிட்டீங்கன்னா அந்த தண்ணிய பூரா அந்த துணி உறிஞ்சிரும். ரெண்டு மூணு நாள் நல்லா காஞ்சிரும். சருகாட்டம் காயணும். இப்படி அள்ளி பார்த்தோம்னா நொறுங்கணும். கையில் அள்ளி இப்படி பண்ணும்பொழுது நொறுங்கணும். அந்த அளவுக்கு இது காயட்டும். இது ரெண்டு மூணு நாள் கழிச்சு இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த முருங்கைக்கீரை வாங்கி சுத்தம் பண்ணி கழுவிட்டு நம்ம நிழல் காத்துல காய வச்சோம் இல்லையா. பாருங்க எப்படி நல்லா காஞ்சிருக்கு. பாருங்க இந்த மாதிரி நம்ம கையினால நொறுக்கும் பொழுது இந்த மாதிரி ஆயிடணும். பவுடர் மாதிரி வரணும். இந்த மாதிரி நல்லா காஞ்சிருச்சு. இப்ப நம்ம வந்து மிக்சியில நல்லா பவுடரா அரைச்சுக்கணும். நான் இது பத்தாதுங்கிறதுக்காக திரும்ப ஒரு கட்டு வாங்கினேன். வாங்கி அதுவும் நல்லா ஆஞ்சு கழுவி சுத்தம் பண்ணி அதையும் நல்லா காய வச்சுட்டேன். இது நிழல்லையே தான் நீங்க காய வைக்கணும். அப்பதான் அதுல உள்ள சத்தெல்லாம் நமக்கு கிடைக்கும். இப்ப இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்துட்டு மிக்சியில போட்டு பவுடர் ஆக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இது எப்படி பொடி செய்யறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம அதை மிக்சியில போட்டு நான் நைஸா பவுடர் ஆக்கிட்டோம். ரொம்ப நைஸ் ஆயிடுச்சு. பாருங்க நல்லா சலசலன்னு காஞ்சிருந்ததுனால நல்ல பவுடர் ஆயிடுச்சு. இப்ப அந்த பவுடர் ஒரு கிண்ணத்துல மாத்திக்குவோம். இப்ப இந்த முருங்கைக்கீரை பவுடர் ஒரு பவுலுக்கு மாத்தியாச்சு. நல்ல நைஸா அடிச்சிருக்கு. இப்ப நம்ம அதை வந்து ரெண்டு விதமா பொடி செய்யலாம். ஒண்ணு வந்து இட்லி பொடி மாதிரியே செஞ்சுக்கலாம். அதை வந்து இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். சாதத்திலயும் போட்டு பசைஞ்சுக்கலாம். அந்த டேஸ்ட் பிடிக்காதவங்க வெறும் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் இதை மட்டும் போட்டு அப்படியே அந்த பவுடரோட போட்டு அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு டேஸ்டா நல்லா இருக்கும். இதை வந்து நெய் போட்டு சாதத்துல போட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நீர்மோர் கலந்து அதுல இந்த பவுடரை போட்டு அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இது நம்ம இட்லி பொடி மாதிரியே தான் இது எடுத்திருக்கேன். இது வந்து 12 வரமிளகா எடுத்திருக்கேன். 12 மிளகா, 100 கடலைப்பருப்பு, 100 உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே வறுத்துக்கணும்.
சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணினா போறோம் உப்பையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் அதுல தண்ணி சத்து இருக்க கூடாது இருந்தா உங்களுக்கு வந்து பொடி வந்து ஒரு மாதிரி பதத்த அந்த மாதிரி ஆகி போயிடும் எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்குவோம் இப்போ நம்ம முதல்ல ஜீரக பொடி அரைச்சுக்கலாம் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போறோம் ஏன்னா நமக்கு அந்த பொடிக்கு வேணும் இல்லையா இது போதும் இதோட உப்பு இது உப்பு ரொம்ப கொள்ளாது கொஞ்சம் ஜீரகம் ஜீரகம் முழுசா போட்டா அடிபடாது அதனால ஜீரகத்தை பவுடர் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா அந்த பவுடரை போட்டு அடிச்சுக்கலாம் இப்ப வந்து ஜீரகம் உப்பும் போட்ட பவுடர் ரெடி பண்ணியாச்சு இது அப்படி தனியா ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ அல்லது நல்ல டைட்டான ஒரு டப்பாவில் எடுத்து வச்சிட்டோம்னாக்க சாப்பிடும் பொழுது நெய் விட்டு சாதத்துல போட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா நீர்மோரில் போட்டு குடிக்கலாம் ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும் இப்ப நம்ம ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கோம் இதுல வந்து முதல்ல கடலைப்பருப்பை கொட்டி வறுத்துக்கலாம் அதோட நம்ம அந்த வரமிளகாயும் போட்டுக்கலாம் ஏன்னா தனியா வரமிளகாய் போட்டா சீக்கிரம் வறுப்படாது இதோட போடும்பொழுது கொஞ்சம் சீக்கிரம் வறுபட்டுரும் இதை கொட்டி இப்ப நம்ம வறுத்துக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்துப்போம் கடலைப்பருப்பு வறுத்து தனியா போட்டுக்கணும் உளுந்து பருப்பு வறுத்து தனியா வச்சுக்கணும் ஏன்னா கடலைப்பருப்பு வந்து அடிப்படுறது கொஞ்சம் லேட் ஆகும் உளுந்து பருப்பு சீக்கிரம் அரைப்பட்டுரும் அதனால முதல்ல அந்த கடலைப்பருப்பை மிக்சியில போட்டு பவுடர் ஆக்கிட்டு அப்புறமாக உளுந்து சேர்த்துக்கலாம் தனி வறுத்துட்டு தனித்தனியா எடுத்துக்கணும் இப்ப உளுந்து பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு நான் கருவேப்பிலை சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு ஒரு கைப்பிடி கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம் நீங்க இந்த உளுந்து பருப்பு வறுக்கு இறக்க போறப்ப இந்த பெருங்காய தூளையும் அதோட போட்டுருங்க அப்ப உங்களுக்கு கருகாம எடுத்து கொட்டிடலாம் அப்படியே போதும் நல்ல வாசம் வந்தா போறோம் இல்லைன்னா கருகிரும் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்ப கடலைப்பருப்பு மிளகாயும் வறுத்தாச்சு இதுல வந்து உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை பெருங்காயம் அதையும் போட்டு வறுத்தாச்சு இப்போ வந்து உப்பு கல்லுல போட்டிருக்கேன் அடுப்புல போட்டிருக்கேன் வெடிக்குது பாருங்க இந்த மாதிரி வெடிச்சு நல்ல வெள்ளை கலரா மாறிடும் உப்பு அந்த நீர் சத்து இருக்க வரைக்கும் வெடிச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணி சூட்லயே வச்சிடலாம் அப்புறம் நம்ம அடிச்சுட்டு முக்கால் வாசி போட்டு அடிச்சுக்கலாம் பத்தலன்னா அப்புறம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா கூடி போயிட்டா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா அதனால கொஞ்சம் கூடவே தான் உப்பு எடுத்துக்கேன் பார்த்து போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த கடலைப்பருப்பு மிளகாய் தனியாக அரைச்சிட்டோம் இது உளுந்து கருவேப்பிலை உப்பு பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தனியாக அரைச்சி இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் இதோட முருங்கைக்கீரை பொடியும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இந்த முருங்கைக்கீரை பொடியும் போட்டு இந்த எல்லா பருப்பு பொடியும் போட்டு ஒன்றா கலந்தாச்சு இப்போ அது மிக்சியில் போட்டு நல்லா ஒரு சுத்து நல்லா கலக்கிற மாதிரி சேர்த்து சுற்றி விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நான் உப்பு வந்து கொஞ்சோண்டு மிச்சம் வச்சிருக்கேன் பார்த்துட்டு வேணா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு முக்கால்வாசி போட்டிருக்கேன் பார்த்துட்டு போட்டுக்கலாம் உப்பை இப்போ எல்லா பவுடரும் ஒன்றா சேர்த்து மிக்சி போட்டு எடுத்தாச்சு நல்லா உப்பு சரியாக இருக்குது ஏன்னா அந்த உப்பு அவ்வளோவா கொள்ளாது அதனால நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க கூட வறுத்துக்குங்க ஆனால் போடும்போது நீங்கள் குறைச்சி போட்டுக்குங்க இப்போ நம்ம வந்து இப்போ எடுத்ததில் பாதி முக்கால்வாசி தான் போட்டிருக்கோம் அதாவது முதல் ஒரு சின்ன கட்டு வாங்கினேன் அப்புறம் பெரிய கட்டு வாங்கினேன் ஒரு பெரிய கட்டுக்குள்ள பவுடர் தான் போட்டுக்கோம் சின்ன கட்டுக்குள்ள பவுடர் இருக்குது நீங்கள் அடுத்து அது தீர்ந்த உடனே இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம் ஒரே அடியாக சேர்க்காம அப்பப்போ சேர்த்துட்டா இல்லை வாசமாக நல்லாயிருக்கும் இதுக்கே எவ்வளோ பவுடர் இருக்குது பார்த்தீங்களா நிறைய இருக்குது நல்லா ஆறணும் லேசாக சூடாக இருக்குது மிக்சியில் போட்டது வறுத்ததெல்லாம் சேர்ந்து சூடாக இருக்குது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு டப்பாவிலையோ பாட்டில்லையோ போட்டு அடைச்சி வச்சுக்கலாம் ஒவ்வொரு நேரம் சாப்பிடும் பொழுது சூடாக இட்லியோ தோசையோ சாதமோ வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நல்ல அருமையான முருங்கைக்கீரை இட்லி பொடி சூப்பராக வந்திருக்கு நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க தேங்க்யூ